ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் சட்னி பொடி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதை வந்து ஹைக்கிங் போயிருந்தப்ப என்னோட கர்நாடகா ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கொண்டு வந்திருந்தாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் அவங்கள்ட்டையும் ரெசிபி வாங்கிட்டு, என்னோட சிஸ்டர் இல்லை பெங்களூரில் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் ரெசிபி வாங்கி உங்களுக்கு இதை பர்ஃபெக்டாக பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, எல்லாத்தோடையும் சூட் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா எல்லாத்தோடையும். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். அதுக்கு கடலைப்பருப்பும் உளுந்தும் அரைக்கப் அரைக்கப்பு எடுத்திருக்கேன். ட்ரை கோகோனட் தான் கொப்பரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து திருவி ஒரு அரைக்கப் எடுத்திருக்கேன். சில பேர் அதிகமாக போடுறாங்க, நான் எல்லாத்தையும் சேம் போர்ஷன் தான் போட்டேன், எனக்கு ரொம்ப நல்லா வந்தது. அதுக்கப்புறம் நம்ம வத்த மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 7-8, அதுக்கப்புறம் கார மிளகா வந்து ஒரு 10 மிளகா எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வெல்லம், கொஞ்சோண்டு புளி, கருவேப்பிலை, பெருங்காய பொடி, இதெல்லாம் தான் இதுக்கு முக்கியம். இந்த கடலைப்பருப்பு உளுந்து எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால ஒரு கடாய் கொஞ்சம் சூடான உடனே 1/2 கப் கடலைப்பருப்பு போடுங்க. ஒவ்வொரு பருப்பாக தனித்தனியாக தான் இதை வறுத்து எடுக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா காந்தி போயிடும் நமக்கு பருப்பு. நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்தும் அதே மாதிரியே நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஏன்னா இது ஒவ்வொன்றுத்தையும் வறுத்து எடுக்கும்போது தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் இந்த பொடி. இப்போ உளுந்தும் நல்லா வறுப்பட்டுருச்சு, இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பு கொப்பரை நான் இது மாதிரி திருவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த தேங்காய் டேஸ்ட் அண்ட் சேம் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னா 1/4 கப் போட்டுக்கோங்க நீங்கள். அதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். வத்த மிளகா மட்டும் நம்ம வந்து கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு வதக்கி எடுக்க போகிறோம். நான் 2 வத்த மிளகாயும் மிக்ஸ் பண்ணி நான் வறுத்து எடுக்க போகிறேன். அந்த பெடிக்கே சில்லி, இந்த காஷ்மீர் சில்லிலாம் போடும்போது நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு அந்த பொடி. அதே எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயில் கருவேப்பிலையும் புளியும் போட்டு நான் வறுத்து எடுக்கிறேன். புளியும் கொஞ்சம் பெரட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த பொடி அரைக்கும் போது நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையும் போட்டு நீங்கள் பெரட்டி எடுத்துக்கலாம், நான் பொடி பெருங்காயம் தான் போடுறேன். ஸோ இப்போ நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 பருப்பு நல்லா வறுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேங்காய் வறுத்து வச்சது, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெல்லம், புளி, வத்த மிளகா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் பெருங்காய பொடி தான் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நான் மறைக்க வேண்டியதான். முதல்ல நம்ம கடலைப்பருப்பு, உளுந்து, வத்த மிளகா இதெல்லாம் தான் அரைக்க போகிறோம். கடைசியில் தான் கொப்பரையை போட்டு அரைக்கணும். நம்ம கடலைப்பருப்பு, உளுந்து, வத்த மிளகா, புளி, பெருங்காய பொடி, அப்புறம் வெல்லம் கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடுங்க. ரொம்ப மைய அரைக்க வேணாம், 2 சுற்று சுற்றினா போதும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறன்னு இருக்கணும் நமக்கு. இப்போ கலர் கொடுக்காது, நீங்கள் கொப்பரை போட்டு அரைச்ச உடனே நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு. இப்போ கொப்பரை சேர்த்துருக்கோம், அதே மாதிரி கருவேப்பிலையை சேர்த்துருக்கோம். நம்ம இதை போட்டு இதே மாதிரி நைட்டாக ஒரு சுற்று சுற்றினா போதும். அந்த தேங்காயும் கருவேப்பிலையும் கொஞ்சம் திப்பி திப்பியாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் அந்த கொப்பரை சேர்த்த உடனே நல்ல கலர் கொடுக்குது பாருங்கள். அந்த இந்த பொடி நைஸாக இருக்கக்கூடாதுங்க, இது மாதிரி தான் இருக்கணும் நமக்கு குறை குறன்னு. அந்த தேங்காய், கருவேப்பிலை அதெல்லாம் வெள்ளை தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. அதனால 2 சுற்று சுற்றினா போதும் நீங்கள் அந்த தேங்காயை போட்டதுக்கு அப்புறம். இதுக்கு மேலே எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை அதை தாளித்து கொட்டுவாங்களாம் அவங்க. நல்லெண்ணெயில் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இந்த பொடியில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, உரப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்குங்க. அந்த இனிப்பு, அந்த வெள்ளம் போட்டதுனால எல்லாம் இருக்கிறதுனால அந்த தேங்காய் வாசனைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பொடி. ஸோ இந்த மினி இட்லி பண்ணுவோம் இல்லையா, அதில் இந்த பொடியை போட்டு நீங்கள் மினி இட்லி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இந்த பொடி அரைச்சி அடுத்த நாளே மினி இட்லியும் பண்ணேன், ரொம்ப நல்லா வந்தது. ஸோ இது மாதிரி நீங்கள் இதை அரைச்சி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் ஒன்றும் ஆகாதான், அப்படியே வச்சுக்கலாமா நம்ம. அந்த கருவேப்பிலையெல்லாம் கண்ணுக்கு தெரியுது பாருங்கள், அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ இது மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க. போட்டு வச்சுட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கண்டிப்பாக இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.